காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். அண்மை செய்தியை பார்க்கிறோம். பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி சேலம் வருகை தந்திருக்கிறார். தற்போது அந்த பொதுக்கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம். விளையாட்டில் ஆர்வம் உள்ளவன். இந்த மண்ணிலே 10 ஆண்டு காலம் என் பள்ளி பருவத்திலே இங்கேதான் நான் படித்தேன். சேலத்தில் நான் படித்தவன். விளையாட்டில் ஆர்வம் உள்ளவன். பிரதமர் மோடி அவர்கள் வருவதற்கு முன்பாக இந்தியா பெரிய அளவிலே வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் மோடி அவர்கள் வந்த பிறகுதான் இன்று உலக அளவிலே வணக்கம். தமிழ் பாரத், பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி, மோடி 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 தமிழ்நாட்டை மோடி பாஜக சார்பில் சேலத்தில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி பொதுக்கூட்ட மேடையை நோக்கி தற்போது வாகன பேரணியில் மக்கள் வெள்ளம் சூழ சென்று கொண்டிருக்கிறார். சேலம் கெஜல்நாயக்கன்பட்டியில் இன்று பாஜக பொதுக்கூட்டம் நடக்கிறது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்பதற்காக தற்போது விழா மேடையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் துரைசாமி இணைப்பில் இருக்கிறார். துரைசாமி, தற்போது பிரதமர் நரேந்திர மோடி விழா மேடையை நோக்கி அங்கு வாகன பேரணியாக சென்று கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க, கூடுதல் விவரம் என்ன? அதாவது பிரியதர்ஷினி, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு தமிழகத்தில் முதன்முறையாக பொதுக்கூட்டத்தில் இன்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றுகிறார். இந்த நிலையில் இன்று காலை கூட்டணி, அதாவது பாஜக கூட்டணியில் இன்று காலை பாமக இணைந்தது. அந்த கூட்டணியைச் சேர்ந்த தலைவர்களும் அதோடு முதல் மற்ற கூட்டணி தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பாமகவை தலைவர் ராம்தாஸ், அன்புமணி ராமதாஸ், தமிழ் மாநில ஜி கே வாசன், ஜான் பாண்டியன், இந்திய ஜனநாயக கட்சியின் பாரிவேன் ரவி பச்சமுத்து மற்றும் ஏசி சண்முகம்
உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் இன்றைக்கு மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில்தான் இப்பொழுது மோடி பங்கேற்று இன்னும் சற்று நேரத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளவிருக்கிறார். இந்த கூட்டணி அதாவது இந்த கூட்டணியை பொறுத்தவரை நேற்று வரை இந்த கூட்டணியில் சில கட்சிகள் பாமக அந்த கூட்டணிக்கு வருகின்றது. அந்த கூட்டணிக்கு சற்று பலமாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டணிக்கு வருகின்ற தலைவர்கள் அனைத்தும் இந்த கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தமிழகத்தில் பாஜக கூட்டணி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும் அதிகமான அளவு தொகுதியில் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மோடி தொடர்ந்து தமிழகத்தில் வருவதால் தங்களது பலம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். நிச்சயமா துரைசாமி, நீங்க குறிப்பிட்ட மாதிரி தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் பிரதமர் மோடி பங்கேற்கும் முதல் கூட்டம் இது. ஜனவரி மாதம் தொடங்கி தற்போது வரைக்கும் பிரதமர் மோடி பங்கேற்கும் 6வது பொதுக்கூட்டம் இது. இந்த பொதுக்கூட்டத்துல அவர் உரையாற்றுறாரு, அதோட சாராம்சம் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு பங்கேற்பதுனால மக்களுக்கு ஏதேனும் அறிவிப்போ ஏதேனும் செய்தி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இந்த உரையில? அதாவது இந்த மோடி அதனால் அதிகமாக குறிப்பாக என்ன பேசுவார்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சியும் குறிப்பிட்டு பேசுவார். அதுவும் மட்டுமட்டாமல் தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் ஆண்டதால் ஊழலும் லஞ்சமும் பெருகிவிட்டது. அதனை முடிவு கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு அதிக வேட்பாளர்கள் அதிக அளவு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறிய முன்வைச்சும் அதிக அளவு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் பாரத பிரதமனால இந்தியா வளர்ச்சி ஆவதற்கான வாய்ப்புகளை குறித்தும் பல்வேறு தகவல்களை பேசுவதோடு வாக்குறுதிகள் அளிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து தமிழகத்தில் தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிப்பதாக கூறி வந்த நிலையில் அது குறித்தும் அதற்கு பதிலளித்து பேசுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் துரைசாமி பல்வேறு விவரங்களை சொன்னீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது விழா மேடையில் அன்புமணி ராமதாஸ் உரையாற்றி வருவதை பார்க்கலாம். And today he is ruling our country and he is again going to rule other my leader Dr. Aiyya, who is the son of a poor farmer, who has done a lot of social revolutions in Tamil Nadu and India. Both the leaders have come together today. Success is inevitable. Change is inevitable. Development is inevitable. Nammudaiya vetri, migaperiya vetri naam kaana irukkindrom. நம்முடைய பிரதமர் அவர்கள் 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக வெற்றி பெற உறுதி உறுதி உறுதி. நன்றி, வணக்கம். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.